அப்ப வாழ்க்கை குறிவைத்தே தான் நடத்துவீங்க, நீங்க உடனே சிந்திப்பீங்க செயல்படுத்துவீங்கன்னா எங்களின் வாழ்க்கையை பற்றி என்னைக்கு நீங்க சிந்திப்பீங்க? பாரதிய ஜனதாவே ஆட்சிக்கு வந்து இன்னைக்குதான் வந்ததா, 10 ஆண்டுகள் முடிஞ்ச நாலு மாசத்துல தேர்தல் வரப்பு, இந்த நேரத்துல இதை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? பெண்கள் வாக்கை பெறுவீங்க இன்னைக்கு என்னைக்கு வந்து பேசுறீங்க நீங்க எல்லாம்? இந்த குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், ஜாதி வாரி இதெல்லாம் எப்ப எடுத்து பேசுறீங்க? சாதி வாரி கணக்கெடுப்ப ராகுல் காந்தி பேசுறது, அவர் தனியா கண்ணாடியில் பேசுறது, அவருக்கே சிரிப்பு. பெரியாரிய கோட்பாடுகளை ஏற்று பெரியாரின் விரல் பிடிச்சு நடந்து தடம் பார்த்து நடந்த திராவிட முன்னேற்ற கழகம் பங்கை தீர்க்கும் போது ஏன் இதை வலியுறுத்தல? சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விநாயகர் பூஜை எல்லாம் இருக்குல்ல, எங்க தைப்பூசத்துக்கு வேற ஏதாவது மாநிலத்தில் இருக்கா? என்ன இருக்கு சொல்லுங்க. ஒரு சீட்டு கொடுப்பீங்க எங்க தமிழ்ச்செல்வனுக்கு மகாராஷ்டிரால, அந்த ஒரு சீட்டு அது விபத்து, விதி இல்ல, இங்க விபத்து இல்ல, விதியா இருக்கு. 9 அமைச்சர் பிரமொழியாளர், 45-50 இடத்துக்கு மேல எம்எல்ஏ எம்பி. அப்புறம் இங்க உங்கள்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், தேச ஒற்றுமை இறையாண்மை, தேச பற்று பேசின பெருமக்கள்லாம் வாயில புற்று வந்துட்டா உங்களுக்கு? இதை எப்படி பேசுறது? நாங்க பேசினா பாருங்க, அது வந்து எவ்வளவு இனவெறிய தூண்டுறாங்க. அவன் அடிக்கும் போது உனக்கு என்ன இருக்குது? சிறங்கு சொரியா தெரியுது. அது நாட்டுக்கு கேட்ட எங்க முதல்வரை அவன் உயிரோடவே செத்து போன மாதிரி மாலையை போட்டு பாடகை தூக்கிட்டு போறான். தமிழர்களுக்கு எதிராக தான் எல்லா முடிவும் அப்படிங்கும் போது அந்த எதிரி எதுக்கு எனக்கு? மாநில உரிமைனா மொத்த எல்லா மாநிலங்களின் உரிமையும் மொத்தமா கொண்டு பூச்சி வச்சுக்கிற கட்சி இந்த 2 கட்சி தான். இத்தனை ஆண்டுகள் விடுதலை பெற்ற நாட்டில் இவ்வளவு காலம் கழிச்சு நீங்களே பாக்குறீங்க, நம்ம பாரத மாதாக்கு ஜெய் அப்படிங்கிறோம், சுதந்திர தேவிங்கிறோம், பூமி தாய்ங்கிறோம், எல்லாம் பேசுறோம், நதிகளுக்கெல்லாம் கங்கை யமுனை காவிரி சரஸ்வதி எல்லாம் வைக்கிறோம், ஆனாலும் பெண்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறோம், இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு ஒரு கேள்வி. 20-25 ஆண்டுகளா இந்த கேள்வி கேட்கிற 33 விழுக்காடுக்கு இதுவரை அதே ஒரு சட்ட வரையறை கொண்டு வந்து அதை செயல்படுத்த முடியல. இவ்வளவு பேர் இது பாராளுமன்றத்துக்குள்ள போகும்போதும் பாரத மாதாக்குச்சே, வெளியில வரும்போதும் பாரத மாதாக்குச்சே. பாரத மாதாக்களுக்கு எங்க உரிய இடஒதுக்கீடு? இப்போ 33% இடஒதுக்கீடு தேர்தல் வரும்போது வருது, காங்கிரஸ் ஆதரிக்குது. ஆனா காங்கிரஸ் ஆளும்போது இதை என்ன ஏன் கொண்டு வர முடியல அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு எல்லா கட்சியிலும் ஆதரிக்குது. பாரதிய ஜனதாவே ஆட்சிக்கு வந்து இன்னைக்குதான் வந்ததா, 10 ஆண்டுகள் முடிஞ்ச இந்த 4 மாசத்துல தேர்தல் வரப்போகுது, இந்த நேரத்துல இதை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? பெண்கள் வாக்கை பெறிப்பு. அப்ப வாக்கை குறிவைத்தே தான் நடத்துவீங்க, நீங்க உடனே சிந்திப்பீங்க செயல்படுத்துவீங்கன்னா எங்களின் வாழ்க்கையை பற்றி என்னைக்கு நீங்க சிந்திப்பீங்க? இன்னைக்கு என்னைக்கு வந்து பேசுறீங்க நீங்க எல்லாம்? இந்த குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், ஜாதி வாரி இதெல்லாம் எப்ப எடுத்து பேசுறீங்க? சாதி வாரி கணக்கெடுப்ப ராகுல் காந்தி பேசுறது, அவர் தனியா கண்ணாடியில் பேசுறது, அவருக்கே சிரிப்பு. நீங்க உங்க அம்மா இருக்கும்போது மன்மோகன் சிங்கை பிரதமராக்கி நீங்க வலிமை ஆட்சியில் இருக்கும்போது ஏன் எடுக்கல? பெரியாரிய கோட்பாடுகளை ஏற்று பெரியாரின் விரல் பிடிச்சு நடந்து தடம் பார்த்து நடந்த திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்று இருக்கும் போது ஏன் இதை வலியுறுத்தல? குருநானக்கு பிறந்ததுக்கு விடுமுறை இருக்குல்ல, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விநாயகர் பூஜை எல்லாருக்கும் இருக்குல்ல, எங்க தைப்பூசத்துக்கு வேற ஏதாவது மாநிலத்தில் இருக்கா? எங்க வள்ளுவன் உலக பொதுமறைக்கு அந்த வள்ளுவன் நினைவு பிறந்த தினம் இருக்குல்ல, வள்ளுவர் நாள், அதுக்கு ஏதாவது ஒரு மாநிலத்துல விடுமுறை இருக்கா? ஆனா நான் எல்லாத்துக்கும் விடுறேன், ஏகாதிக்கு விடுறேன், உகாதிக்கு விடுறேன், ஓணத்துக்கு விடுறேன். ஆனா ஏன் பொங்கல் எனக்கு ஒரு புத்தாண்டு இருக்குல்ல தைப்பொங்கல், அதுக்கு இந்த மாநிலத்துல ஏதாவது ஒரு மாநிலத்துல விடுமுறை இருக்கா? அப்போ இடஒதுக்கீடுன்னா என்ன? எனக்கு உண்டானது உனக்கு, உனக்கு உண்டானது எனக்கு. அப்ப நான் நாயுடுக்குள்ள கொடுக்குறேன், ரெட்டிக்குள்ள கொடுக்குறேன், ராவுக்குள்ள கொடுக்குறேன், இந்த பர்த்தனுக்கு செட்டியார் கொடுத்தேன், பீகாரிக்கு மார்வாடி சேட்டுக்குள்ள கொடுத்துருக்கேன். அந்த மாநிலத்தின் வலியுறுத்தி உன் மக்களுக்கு நான் என் மக்களுக்கு உரிய இடத்துல எடுத்து உனக்கு கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீ அங்க மகாராஷ்டிரா நாங்க 30 லட்சம் இருப்போம், எனக்கு என்ன இடஒதுக்கீடு? அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி, நான் அதர் பேக்வர்ட் காஸ்ட், எனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு சொல்லுங்க. ஒரு சீட்டு கொடுப்பீங்க எங்க தமிழ்ச்செல்வனுக்கு மகாராஷ்டிரால, அந்த ஒரு சீட்டு அது விபத்து, விதி இல்ல, இங்க விபத்து இல்ல, விதியா இருக்கு. 9 அமைச்சர் பிரமொழியாளர், 45-50 இடத்துக்கு மேல எம்எல்ஏ எம்பி, எனக்கு ஏதாவது மாநிலத்தில் இருந்து அங்கீகாரம் இருக்கா? அது எப்படி தண்ணின்னு கேட்டா என்னை சரியா கண்டுபிடிச்சு அடிக்கிற? அப்புறம் இங்க உங்கள்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், தேச ஒற்றுமை இறையாண்மை, தேச பற்று பேசின பெருமக்கள் எல்லாம் வாயில புற்று வந்துட்டா உங்களுக்கு? இதே நாட்டின் குடிமகன், அவனும் வரிக்கட்டா நானும் வரிக்கட்டுறேன், நானும் வாக்கு செலுத்துறேன், அவனும் வாக்கு செலுத்துறான். இந்த நாட்டின் நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான், கன்னடனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். நான் தண்ணி கேட்கும்போது ஏன் அடிக்கிறேன், நீ என்ன பார்த்துக்கிட்டு? இதை எப்படி பேசுறது? நாங்க பேசினா பாருங்க, அது வந்து எவ்வளவு இனவெறிய தூண்டுறாங்க. அவன் அடிக்கும் போது உனக்கு என்ன இருக்குது? சிறங்கு சொரியா தெரியுது. அது இனவெறி இல்ல, கேவலம் இதெல்லாம்.
இந்த தீர்ப்புல நீதிபதி சொல்றாரு, ராமர் இங்க பிறந்தார் இருந்தார் என்பதற்கு வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வுகளோ சான்றுகளோ இல்லை. ஆனால் ராமர் இந்த இடத்தில் இருந்தார், ராமர் கோயில் இருந்தது என்று நம்பப்படுகிறது. அதனால் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரே நீதிமன்றம் தான், முத்தலாக்கு தடை சட்டம் சட்டப்படி இந்த பாபர் மசூதி இடிப்புக்கான தீர்ப்பு நம்பிக்கையின் அடிப்படையில். இப்ப முத்தலாக்கு நம்பிக்கை தானே, அதையே நீ அதை சட்டப்படி கொடுப்ப, இதை இதை வந்து நம்பிக்கையின்படி கொடுப்ப, என்ன ஒரு நீதி, என்ன உங்க நீதி, என்ன ஒரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீதிமன்ற ஜனநாயகத்தை தான் அவங்க நிலைநாட்ட நினைக்கிறாங்க. இப்ப நீ எது ஒன்றுக்குமே நீதிமன்றம் தான். இப்ப இப்ப காவிரிக்கு நாங்க நீதிமன்றத்தை தான் போக முடியும், அது அவங்கதான் முடிவெடுக்கணும். இப்ப நாங்க வந்து கொள்கை முடிவெடுத்துக்கோம், இந்திய ஒன்றிய கட்சி, பாரதிய ஜனதா காங்கிரஸ், திராவிட கட்சி, திமுக, திமுக, எந்த காலத்திலயும் எங்களுக்கு தேர்தல் உடன்படிக்கை அரசியல் கூட்டம் ஒண்ணும் கிடையாது. பாரதிய ஜனதா தூக்கி வீசிச்சு அதிமுக, காவிரியில தண்ணி தெரியல, விவசாயி வறண்டு போச்சுன்னு, நிலம் வறண்டு போச்சுன்னு செத்து போயிட்டாங்க. இல்லை, ஒவ்வொரு ஆண்டு இந்த அநீதி நடக்குது. உங்களை காவிரி நதிநீர் கேட்டது நீங்க வீட்டுக்கு இல்லை, நாட்டுக்கு தான். நாட்டுக்கு கேட்ட எங்க முதல்வரை அவன் உயிரோடவே செத்து போன மாதிரி மாலையை போட்டு பாடகை தூக்கிட்டு போறான். அந்த காங்கிரஸ் ஆட்சி, உங்க நட்பாச்சு, உங்க கூட்டணி ஆட்சி கண்டிக்க மாட்டேங்குது. அதுல 10 பேரை கைது பண்ணி உங்க எஃப்ஐஆர் போட்டு செயலுக்குள்ள வைக்க மாட்டேங்குது. மக்கள் போராட்டத்தை நீங்க தடுக்க முடியாதுன்னு முதலமைச்சர் கூட்டு போயிடாரு. அது மாதிரி நான் போராட எவ்வளவு நேரம் ஆயிரும், ஆனா நான் போறான்னா நீங்க கைது பண்ணுவீங்க, உள்ளதுக்கு வைப்பீங்க, அனுமதி தர மாட்டீங்க. அப்ப என்ன வருதுன்னா, இவ்வளவு அவமதிக்கிற ஒரு தேசிய இனத்தின் முதல்வரை, ஒரு நாடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் முதல்வரை அவமதிக்கிற ஒரு ஒரு கூட்டணி, தண்ணி தர மறுக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு எதுக்கு தேர்தல் ஒரு கூட்டணி? தமிழர்களுக்கு எதிராக தான் எல்லா முடிவும் அப்படிங்கும் போது அந்த எதிரி எதுக்கு எனக்கு இதுக்கு என்னுடைய வரி எடுத்துட்டு போயிடுவான். மொத்தமா மாநில உரிமைனா மொத்த எல்லா மாநிலங்களின் உரிமையும் மொத்தமா கொண்டு குவிச்சு வச்சுக்கிற கட்சி இந்த ரெண்டு கட்சி தான். இப்ப ஜிஎஸ்டி வரி எனக்கு என்ன, பேரிடர் காலங்களில் தஞ்சையில குருவை போயிடுச்சு, இல்ல வெள்ளம் வந்துருச்சு, ஓகே போயில நாங்க செத்து போனங்கள் கூடு, தென்னை மரம்லாம் சாஞ்சி வச்சு ஒரு 500 கோடி கொடு, 1000 கோடி கொடுக்காத, அப்புறம் எதுக்கு என் வரி? எல்லாமே கல்வி அவன்கிட்ட இருக்கும், மருத்துவம் அவன் இருக்கும், மின் உற்பத்தி உணவு அவன்கிட்ட போகணும், எல்லாமே மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசுன்னா அப்ப நான் எதுக்கு அப்படிங்கும் போது இவங்களை ஒழிக்கணும். இந்தியாவில் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். ஒழிச்சாதான் மாநிலத்தில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி வரும். இங்க கூட்டணி ஆட்சி தான் இருக்கு, கூட்டாட்சி வரல. ஒரே ஒரு காலத்துல ஐயா விபிசி காலம், தேவேகவுடைய காலம், ஐக்கிய குஜராத் காலத்துல வந்தது, அதுக்கப்புறம் இல்ல. மறுபடியும் இது வரணும்னா இந்த காங்கிரஸ் பிஜேபி ரெண்டையும் அடிச்சு வரணும். இவங்க ரெண்டு பேர் தான் முதல் எதிரி, அடுத்து திமுக, அதிமுக. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.